இருக்கு ஃபோரியர் சீரிஸ்ல ஹார்மோனிக் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு ஃபார்முலாலாம் பார்த்து ஒன்றும் பயப்படணும் அடிஷன் மல்டிபிளிகேஷன் இது எல்லாமே கால்குலேட்டர் நம்ம பண்ணிடும் இதுல டிஃபரன்சியேஷன் வராது இன்டகிரேஷன் வராது ஹார்மோனிக் அனாலிசிஸ்ல புரியுதா இல்ல கவனம் பாத்துக்க ஃபுல் ரேஞ்ச் அப்படி ஃபுல் ரேஞ்ச் க்வெஸ்சன் பாப்பர்ல நல்லா கேட்டுக்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா 0 to 2π ஆர் 0 to 36 sorry 360 டிகிரி இப்படி இருந்தா அதுக்கு பேர் ஃபுல் ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்சிங் ஃபார்முலா f(x) = a₀/2 + a₁cos x + b₁sin x இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் செகண்ட் ஹார்மோனிக் a₂cos 2x + b₂sin 2x என்னோட क्वेश्चन பேப்பர்ல ஃபைண்ட் அப் டு செகண்ட் ஹார்மோனிக் கேட்டாச்சுனா இதோட ஸ்டாப் பண்ணனும் தேர்ட் ஹார்மோனிக் கேட்டா என்ன செய்யணும் நல்லா கேட்டுங்க தேர்ட் ஹார்மோனிக் கேட்டா என்ன செய்யணும் a₃cos 3x cos 3x + b₃sin 3x இதோட ஸ்டாப் பண்ணனும் क्वेश्चन में बोला बात करो आप तो फर्स्ट कार्य में क्या लिखा फर्स्ट ए वन मटर का कैलकुलेट करना हो ए वन बी वन हो तेरी ना सेकंड कार्य में इतना सेकंड टाइम रहेगा तेरे ना तेरे लिमिट चिपका रहेगा 0 to 2π टेबल वैल्यू करवाएंगे तेरी ना अरे ये ऑफ रेंज क्वेश्चन सीरीज आप लोगों ने क्वेश्चन में बोला गिर गिरे अभी ना लिमिट टेबल नंबर का रहेगा 0 to π 0 to π अगर 360 वाला है 180 சரி அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னது a₀/2 a₁ a₂ டான்ஸ்லாம் கால்குலேட் பண்ணோம் சைன் இந்த டம் வந்திர கூடாது என்ன வந்திர கூடாது சைன் இந்த டம் வந்திர கூடாது ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் கேக்குறாங்க ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படினா 0 to π 0 to π இப்படி இருக்குது சரிதா அப்போ f(x) = சைன் டம் மட்டும் இருக்கணும் கொசைன் டம் வர கூடாது இப்ப கீழ வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் a₀னா என்னது a₁னா என்னது a₂னா என்னது இது எக்ஸ்பிளனேஷன் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஹியர் n denotes நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் சரிதா இப்போ நல்லா கேட்டுங்க 0 to 2π வச்சுக்கோமா இந்த ஃபார்மட் இன்னொரு ஃபார்மட் இருக்கு 0 to 2l ன்னு வரும் எல்லக்கெல்லாம் வேல்யூ தருவாங்க நம்பர்ஸ் ஆ வரும் ப்ராப்ளம் இப்படிலாம் இருக்கும் 0, 10 0, 6 இப்படிலாம் வரும் ஒரு நம்பர்ஸ் அதுக்கு ஃபார்முலா வேற இதே ஃபார்முலா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் சரிதா இப்போ இத எல்லாரும் நோட் பண்ணீங்க இத வச்சிட்டு அடுத்தது நான் சொல்லி தந்துறேன் இவ்வளவுதான் இதெல்லாம் மேட்டர் நீ டேபிள் போடணும் கால்குலேட்டர் எடுத்து எடுக்கணும் ஆன்சர் எடுத்து இதல அப்ளை பண்ணணும் சரிதா இதுல a₁ a₂ என்ன இருக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே என்ன இருக்கு சரிதா எல்லாம் நீட்டா இத நோட் பண்ணி வச்சீங்க நோட் பண்ணீங்க ஸ்டில் பண்ணு இப்போ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து 0 to 2π இப்படி இருக்குது இது ஏதோ நம்பர்ஸ்ல வருது சரிதா நம்பர்ஸ்ல வருது அப்படினா நம்ம எப்படி கண்டு கொண்டு போறோம் பாரு 2l இப்போ டைரக்டா 2l வர மாட்டாங்க 10 12 இந்த மாதிரி நம்பர்ஸ்ல வருது அப்ப அது இந்த ஃபார்மட் தெரியதா இப்போ இதுல என்ன சேஞ்சஸ் மட்டும் வருதுன்னு பாரு இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல தீட்டா தெரியதா x வர ஒரு இடத்துல என்ன வரும் தீட்டா லிமிட் சேஞ்ச் ஆகும் போது என்ன சேஞ்சஸ் ஆகும் 0 to 2l னு போட்டாச்சுனா அது வந்து ஃபுல் ரேஞ்ச் क्वेश्चन பாப்பர்ல லிமிட் வந்து எதுமே தராம இப்படி தருவாங்க 0, 12 0, 12 அப்படி தந்தாச்சு அது என்ன செய்யணும் ஃபுல் ரேஞ்ச் ஃபார்முலா அப்படி எழுத வேண்டியதான் சரிதா ஃபுல் ரேஞ்ச் ஃபார்முலா எழுதி நல்லா பாத்துங்க x வர கூடிய இடத்தெல்லாம் தீட்டா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் தீட்டா x வர கூடிய இடத்துல என்ன வரும் தீட்டா எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் தீட்டா தீட்டா இதே இது ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் அப்ப 0, L ஃபுல் ரேஞ்ச் அப்படி வந்தா மட்டும் தான் என்ன வரும்
வரும் ஆஃப் ரேஞ்ச் என்ன வரும் கொசைன்னா கொசைன் வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ நாட் பை இது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏ நாட்ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் சைன் என்ன வரும் வெறும் சைன் டேர்ம் மட்டும் தான் வரும் கொசைன்னா கொசைனும் வரும் கான்ஸ்டன்ட் டேர்மும் வரும் புரியுதா சரி அடுத்தது இதுல எப்படி சேஞ்சஸ் ஆகும் பாரு சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இல்ல தீட்டா தீட்டா இங்க தீட்டா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் தீட்டா எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் தீட்டா 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 இங்க பாரு தீட்டா தீட்டா என்ன நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இது வந்து ஒரு அடிஷன் டேம் வேர் தீட்டா ஈக்குவல் டு பை எக்ஸ் பை எல் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீட்டா எங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடணும் பை எக்ஸ் பை எல் ஓகேவா சரி ஸ்டில் பண்ணிக்க நானே பண்ணிடுறேன்